ராமர் பிறந்தது நேபாளத்தில் தான், அயோத்தி வந்து நேபாளத்தில் தான் இருக்குது, சீதையோடைய பிறப்பிடம் வந்து நேபாள் தான், அவங்க திருமணம் நடைபெற்றதும் நேபாள் தான். ஸோ ராமர் வந்து நேபாள் நேபாளி அப்படின்னு அந்த நாட்டு பிரதமர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தன்னுடைய கலாச்சாரத்தை திருச்சி சொல்லுது, ஒரு போலியான இடத்த வந்து ராமர் பிறந்த இடம்னு இந்தியா அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை, ஏன் இந்த அறிவிப்பு? நேபாள் கிளைம் பண்ணுறது என்ன தவறுன்னு கேட்குறேன். எங்கே எப்படி வந்து இங்கே ஒரு ஃபிக்ஷனை உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோமோ, இந்து நாடாக அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு நாடு வந்து அதில் கிளைம் பண்ணுறதுல என்ன தவறுன்னு சொல்கிறேன். இங்கே எப்படி வந்து இந்த இந்து கோயில் ராமர் ஆலயங்களுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பூமியில் வந்து சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எடுக்கிறோமோ, இது மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் நேபாளையும் இருக்கக்கூடும். அதனால் அவர் கிளைம் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ராமர் பிறந்த இடம், ராமர் வந்து திருமணம் செய்த இடம், ராமர் வந்து மரணித்த இடம், மரணித்த பிறகு சீதா தன்னோட இரண்டு குழந்தைகளோட இருந்த இடம், இது எல்லாமே நேபாளம் உள்ளதான் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள பெரிய அரசியல் இருக்கும். இதை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன், எனக்கு அதில் ஒன்றும் சந்தேகம். ஏன்னா இப்போ வந்து வேறு ஒரு நாட்டுக்கு, இப்போ உதாரணத்துக்கு இலங்கை நாட்டுக்கு வந்து ராமர் இங்கே தான் பிறந்தான்னு சொன்னால் இலங்கையில் யாருமே கவலைப்பட போகிறதில்ல. பாகிஸ்தான்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ, இப்போ நம்ம பேசின மாதிரி இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகள்லேயோ இன்றைக்கி வந்து ராமர் இங்கே தான் பிறந்தாருன்னு நேபாள் பிரதமர் கிளைம் பண்ணுறது அந்த நாடுகள் எதுவுமே சட்டை செய்ய போகிறதில்ல. ஆனால் பிஜேபிக்கு இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருக்குன்றதை தெரிஞ்சு நேபாள் பிரதமர் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்காருன்னு பார்க்குறேன். அவருக்கு ரெண்டாவது முறை வெற்றி பெற்றதுக்கு புல்வாமா அட்டாக்கு, நான் வந்து இந்தியா வந்து சவுக்கிதார் அப்படிலாம் சொல்லி தான், இந்தியாவோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு பெரிய செகண்ட் டைம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் இதையே அவர் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி, இப்போ நேபாள் கூட எனக்கு பிரச்சனை, சீனா கூட எனக்கு பிரச்சனை, போர் எந்த சூழ்நிலையிலும் வரலாம், டிக்ளேர் எமர்ஜென்சி இல்லை கேன்சல் த எலெக்ஷன் அப்படின்னு ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டுறாருன்னு ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? நிச்சயமாக இவர் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணவே மாட்டார் அப்படின்ற கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள். ஒரு மோடியே வந்து பிரச்சாரத்துலலாம் வந்து என்ன பேசினானா, வீடு புகுந்து தாக்குவோம் பாகிஸ்தானில், எங்கள் கிட்டே வாளாட்டினீங்கன்னா கர்குஸ்கே மாறேங்க அப்படின்றது தான் மோடி பேசினார். பிஜேபி அமைச்சர்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் மோடிக்கு வந்து அந்த 56 inch மார்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரேம்போ மாதிரியான ஒரு ஆள் மோடி அப்படின்றத வந்து சீனா கூட நடந்த சமீபத்தில் நடந்த பிரச்சனை வந்து உடச்சிருச்சு. சீனா என்ற வார்த்தையை கூட மோடி பயன்படுத்தவில்லைன்றதை நம்ம மறக்கக்கூடாது. இவர் பயப்படுறாரு. வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கி வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு தட்டாலடி அறிவிப்பு வந்து நேபாளிலேருந்து வந்திருக்கு. ராமர் பிறந்தது நேபாளத்தில் தான், அயோத்தி வந்து நேபாளத்தில் தான் இருக்குது, சீதையோடைய பிறப்பிடம் வந்து நேபாள் தான், அவங்க திருமணம் நடைபெற்றதும் நேபாள் தான். ஸோ ராமர் வந்து நேபாள் நேபாளி அப்படின்னு அந்த நாட்டு பிரதமர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தன்னுடைய கலாச்சாரத்தை திருச்சி சொல்லுது, ஒரு போலியான இடத்த வந்து ராமர் பிறந்த இடம்னு இந்தியா அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை, ஏன் இந்த அறிவிப்பு? அவர் இந்த கிளைம் பண்ணுறது தப்பு, எந்த விதத்துலையும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இங்கே தான் வந்து இந்தியாவில் தான் வந்து ராமர்ன்ற ஒருத்தர் வந்து இந்த வருஷம் பிறந்தார், இந்த இடத்தில் பிறந்தார், அதனால் வந்து இதெல்லாம் உண்மை. ராமர்ன்றவர் இங்கே இருந்தது உண்மை, ராமராஜன் ஒன்று இருந்தது உண்மை. அவர் இன்னும் எந்த அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா இலங்கைக்கு கட்டு ஒரு கடலுக்கு கீழே ஒரு பாலம் கட்டது வரைக்கும் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. ராம் சேது பாலம் கட்டது வரைக்கும் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராமாயணம் உலகம் முழுக்க இருக்குங்க. ஏசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் ராமாயணம் என்ற அந்த இதிகாசம் இருக்குது. உருதில் இருக்கிற ராமாயணம், நேபாளில் இருக்கிற ராமாயணத்தோட பேர் வந்து பாமி புக்த ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து வேறு வகையான வடிவத்தில் அந்த ராமாயணத்தை பார்க்குறாங்க. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட்கள் அங்கே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட ஒரு இந்து நாடாக உலகத்திலேயே இருந்த ஒரே நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்துக்கான ஒரே தேசம் வந்து நேபாள தேசம் நேபாளம். அவங்க நம்மளை விட சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து அவங்க கடைபிடிக்கக்கூடியவங்க. உலகத்தில் 300 வகையான ராமாயணங்கள் இருக்குன்றத இந்து விஸ்வ இந்து பரிஷத்து அமைப்பை சேர்ந்தவர்களே ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நேபாள மன்னர் வந்து எங்கள் ஊரில் தான் அவங்க பிறந்தாங்கன்னு கிளைம் பண்ணுறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். இந்தியாவில் நம்ம அயோத்தியில் தான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறதுக்கும் நேபாள மன்னர் எங்கள் ஊரில் தான் ராமர் பிறந்தாருன்னு கிளைம் பண்ணுறதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கதா எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாலி மொழியில் ராமாயணம் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, ஆசிய நாடுகள் எல்லாமே எல்லா நாடுகளும். ஆனால் அது இந்து பரவல்னால அங்கே போனதே ஒழிஞ்சு யாருமே இப்போ வந்து சுமாத்ராவில் தான் ராமர் பிறந்தாருன்னு இந்தோனேஷியன்ஸ் கிளைம் பண்ணுறதில்ல, பாலியிலே தான் பிறந்தாருன்னு கிளைம் பண்ணுறதில்ல, ஆனால் நேபாள் கிளைம் பண்ணுதே.
நேபாள் கிளைம் பண்ணுறது என்ன தவறுன்னு கேட்குறேன். எங்கே எப்படி வந்து இங்கே ஒரு ஃபிக்ஷனை உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோமோ, இந்து நாடாக அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு நாடு வந்து அதில் கிளைம் பண்ணுறதுல என்ன தவறுன்னு சொல்கிறேன். இங்கே எப்படி வந்து இந்த இந்து கோயில் ராமர் ஆலயங்களுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பூமியில் வந்து சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எடுக்கிறோமோ, இது மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் நேபாளையும் இருக்கக்கூடும். அதனால் அவர் கிளைம் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரக்சர் எடுக்க முடிஞ்சு அது ஒரு கோயிலாக கூட இருக்கலாமே முடிஞ்சு. ராமர் பிறந்தார் அப்படின்றதுக்கான எந்த எவிடென்ஸும் ஆர்கியலாஜிக்கல் எவிடென்ஸ் இதுவரையும் இல்லை. ராமரை ஒரு கடவுளாக கும்பிடுறவங்க ஃபைன், அதில் எந்த அது கும்பிட்டு போட்டோம் அதில் எந்த இது. ஆனால் அவர் வந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறும்போது தான் நமக்கு பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்போது இந்த கிளைம் இந்தியாவுக்கும் மோடிக்கும் இல்லை இந்திய மக்களுக்கும் இல்லை இந்தியாவில் ராமரை வைத்து அரசியல் பண்ணுறவங்களுக்கும் நேபாளத்துக்கும் ஒரு ஒரு பிணக்கை ஏற்படுத்தாதா, ஒரு ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்தாதா? அந்த கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்தணுன்ற ப்ரிசைஸ் நோக்கத்துக்காக தான் நேபாள பிரதமர் இதை பேசியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ராம மூமெண்ட்டோ இல்லை ஒரு பெரிய மூமெண்ட்டோ எதுவுமே வந்து இப்போதைக்கு தொடங்கப்பட்டதாக வந்து எதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு நேபாள பிரதமர் இப்படி குறிப்பிடுறதையும், ஒரு சில மாதங்களாக சீனா மற்றும் நேபாளுக்கு இடையில் நேபாள் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த எல்லை சிக்கல்கள் இதையெல்லாம் சேர்த்து தான் இங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். நேபாள வந்து ஒரு சிறிய நாடு அப்படின்றதுனால இந்தியா வந்து தன்னோட ஆதிக்கத்தை நேபாள தேசத்தின் மீது பல ஆண்டுகளாகவே செலுத்தி வந்துட்டுருக்கு. நேபாளில் புதிய கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது கூட அப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த இவர் நாராயணன், எம்கே நாராயணன் அவர்கள் போய் அந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சமீப காலத்தில் நேபாள் கூட வந்து சில பொருளாதார சிக்கல்கள்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நேபாள் படையினர் இந்திய குடிமக்கள் இரண்டு பேரை சுட்டு கொண்ட சம்பவங்களையும் நம்ம சமீபத்தில் பார்த்தோம். சீனா வந்து இன்றைக்கி பல வகையிலையும் வந்து இந்த சீனாவோட எல்லை தகராறு தொடங்கியதுலேருந்து பல வகையிலையும் இந்தியாவை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கணுன்ற முயற்சிகளில் கடுமையாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. இன்று காலையில் செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டில் பல மில்லியன் டாலர் செலவில் ரயில்வே பாதை அமைக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு இந்தியா வந்து ஒப்புதல் போட்டு, அந்த ஒப்பந்தம் போட்ட பிறகும் வந்து அந்த ரயில்வே பாதைக்கான எந்த வேலைகளையும் இந்தியா தொடங்கலை அப்படின்றதுனால நாங்களே அந்த வேலையை வந்து தொடங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் நாடு அறிவிச்சு நம்மளை கட்டி விட்டுறாங்க, சுத்தமாக கட்டி விட்டுட்டாங்க. நம்ம ஒப்பந்தம் போட்டாச்சு, நாங்கள் தான் அந்த ரயில்வேயை கட்டுவோம் அப்படின்ட்டு நம்ம அக்ரிமெண்ட் போட்ட பிறகு இன்னைக்கு ஈரான் நாடு வந்து அவங்களே அதை தொடங்கிட்டாங்க. இதையும் ஈரான் நாட்டில் பல பில்லியன் டாலர்கள் சீனா முதலீடு செய்துன்றதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இன்றைக்கி இந்தியா வந்து எல்லையில் வந்து நம்மளோட இடத்த பிடிச்சிட்டு 20 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு பதிலடியாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, 59 ஆப்ஸை வந்து டெலீட் பண்ணணும்னு சொல்லி டார்கெட்டிங் அவர் மேப், வி ஆர் டார்கெட்டிங் தேர் ஆப்ஸ், அது மாதிரி பண்ணியிருக்கோம். இது போக வந்து இன்றைக்கி அன்அஃபிஷியலாகவே சீனாவோடு போடப்பட்ட பல்வேறு ஒப்பந்தங்களை பெரும் நிறுவனங்கள் ரத்து செய்து கொண்டு இருக்கின்றன. இராணுவ உபகரணங்கள் வந்து இனிமேல் அந்த பக்கத்துலேருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்க கொள்கை அளவில் முடிவெடுத்திருக்கு. ஒவ்வொரு துறையை சேர்ந்த அமைச்சர்களும் நாங்கள் இனிமேல் சீனாவோடு எந்த ஒப்பந்தமும் செய்ய மாட்டோம், இருக்கும் ஒப்பந்தங்களை ரத்து செய்கிறோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சீனா வந்து பதிலுக்கு நமக்கு தொல்லை கொடுக்காதா, அதோட ஒரு பகுதியாக தான் நேபாள பிரதமரோட இந்த அறிவிப்பை பார்க்குறேன். நேபாள பிரதமர் வந்து இப்போது இவங்க சொல்லலாம் அவர் கிளைம் பண்ணார்னா அதை நம்ம ஒத்துக்க முடியுமான்ட்டு. அப்படி பார்த்தா 59 ஆப் டெவலப் பண்ணதால சீனாக்கு டேமேஜ் ஆக போதா என்ன? ஆனால் நேபாள பிரதமர் மிக கவனமாக இந்த ராமர் விஷயம், ராமர் இங்கே தான் பிறந்தார்னு சொல்கிறது வந்து மத்திய அவர் இன்னொன்று ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த இடத்தையெல்லாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு ஒரு 100 கோடி ரூபாய் பேக்கேஜும் அறிவிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பேக்கேஜும் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர். ரொம்ப அந்த வார்த்தைகள் அவர் சூஸ் பண்ணுறதெல்லாம். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ராமர் வந்து பொண்ணு எடுத்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த காலத்தில் நம்ம மொபைல் ஃபோன் இருந்ததா இல்லை ட்ரெயின் சர்வீஸ் இருந்ததா, இவ்வளோ தூரம் இதுக்கு வந்து இங்கே பொண்ணு எடுக்கணும். அப்போது அயோத்தின்றது பூட்டானுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிற இன்னும் ஊர், சீதாவுடைய ஊரும் இங்கே தான் இருக்குது. அதாவது ராமர் பிறந்த இடம், ராமர் வந்து திருமணம் செய்த இடம், ராமர் வந்து மரணித்த இடம், மரணித்த பிறகு சீதா தனது 2 குழந்தைகளோட இருந்த இடம், இது எல்லாமே நேபாளம் உள்ளதான் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள பெரிய அரசியல் இருக்குமோ. இதை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டாக தான் பார்க்குறேன், எனக்கு அதில் ஒன்றும் சந்தேகம். ஏன்னா இப்போ வந்து வேறு ஒரு நாட்டுக்கு, இப்போ உதாரணத்துக்கு இலங்கை நாட்டுக்கு வந்து ராமர் இங்கே தான் பிறந்தான்னு சொன்னால் இலங்கையில் யாருமே கவலைப்பட போகிறது இல்லை. பாகிஸ்தான்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ, இப்போ நம்ம பேசின மாதிரி இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகள்லேயோ இன்றைக்கி வந்து ராமர் இங்கே தான் பிறந்தாருன்னு நேபாள் பிரதமர் கிளைம் பண்ணுறது அந்த நாடுகள் எதுவுமே சட்டை செய்ய போகிறதில்ல. ஆனால் பிஜேபிக்கு இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருக்குன்றதை தெரிஞ்சு நேபாள் பிரதமர் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்காருன்னு பார்க்குறேன். என்ன காரணம்னா, அந்த ராமர் ராமாயணம் ராமர் பிறந்த இடம்ன்றத அடிப்படையாக வச்சு தாங்க இன்றைக்கி பிஜேபி இவ்வளோ மாபெரும் வெற்றியை பெற்று. ஏன் பிஜேபிக்கு ராமர் ரொம்ப முக்கியம், ஏன் அவங்க வந்து ராமரை கையில் எடுக்கிறாங்க?
வெறும் இரண்டே இரண்டு எம்பிகளை வந்து 80களில் வந்து பாராளுமன்றத்தில் வச்சிருந்த பிஜேபின்றது வந்து பின்னாளில் 52 எம்பிகளாக வளர்ந்ததுக்கான காரணம், மிக முக்கியமான காரணம் அந்த ராம ஜென்மபூமி மூமெண்ட். அந்த அத்வானி அவர்கள் அந்த தொடங்கின ரத யாத்திரை தான், அந்த ரத யாத்திரை செல்லும் மாநிலங்கள் எல்லாம் கலவரம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர் போகிறாரு, போகும்போது கலவரம் நடைபெற்றது. உங்களுக்கு இந்த ராமர்ன்றது வந்து பிஜேபி இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ராமர் வந்து பெரிய அளவில் ஒரு பாதிக்கக்கூடிய கடவுளாக தென் தமிழகத்தில் கிடையாது. ஆனால் வட இந்தியாவில் ராமரை வந்து ரொம்ப மிக முக்கியமான தெய்வமாக வணங்குறாங்க. அந்த ராமர் பிறந்த இடத்தில் இருந்த கோயிலை இஸ்லாமிய மன்னர் இடித்து விட்டார்ன்றது தான் பிஜேபியோட அரசியல். அவங்களுக்கு வெறுமனே வந்து ராமர் கோயில் இடிஞ்சு போச்சு நம்ம கட்டலான்னு சொன்னோன்னா யார், இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறவே மாறாது. அந்த ராமர் கோவிலை இடித்தது யார், பாபர் என்ற மன்னர் படையெடுத்து வந்து ராமர் கோவிலை இடித்து விட்டு அதன் மீது ஒரு மசூதியை கட்டினார் அப்படிங்கும்போது ரிலீஜியஸாக ஃபெனட்டிக்காக இருக்கக்கூடிய வட இந்திய மக்களுக்கு அது எப்படி ஒரு இஸ்லாமிய வந்து என்னோட மன்னர் ராமர் பிறந்த கோயிலை இடிக்கலான்னு சொல்லும்போது அது ஒரு எமோஷ்னலி சார்ஜ்டு இஷ்யூவாக வட இந்தியாவில் மாறுச்சு. மிகப்பெரிய ட்ராக்ஷன் அதுக்கு ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு அதோட விளைவு தான் வந்து இந்தியா மிகப்பெரிய ஒரு அவமானத்திற்குரிய ஒரு விஷயமாக 92 டிசம்பரில் வந்து அந்த பாபரி மசூதி 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு பாபரி மசூதி இடிக்கப்பட்டது. அத்வானி, விஸ்வ இந்து பரிஷத்தைச் சேர்ந்தவர் அசோக் சிங்கால் இவங்கெல்லாம் போய் முன்னின்று நடத்தி அதை வந்து இடிக்கிறதுக்கு பண்ணாங்க. 92 நடந்த அந்த மசூதி இடிப்புக்கு பிறகு இந்தியாவோட ஜனநாயக நாட்டோட முகமே மாறி போச்சுன்றதை நான் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அன்னைக்கு தான் அந்த போலரைசேஷன் இந்து ரிலீஜியஸ் போலரைசேஷன் அன்னைக்கு அதுதான் அதுலேருந்து தான் வந்து ஒரு ஜெட் ஸ்பீடாக ஆச்சு. கம்ப்ளீட் அந்த ரிலீஜியஸ் போலரைசேஷன்ன்றது முழுமை அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து வட இந்தியாவில் பல பகுதிகளில், ஏன் தமிழகத்தில் கூட சொல்லலாம், இஸ்லாமிய பகுதிகளில் இந்துக்கள் குடிபோவதில்லை, இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமியர்களுக்கு வீடு தருவதில்லை. இன்னைக்கு இந்த போலரைசேஷன் ஸ்டார்ட் ஆனது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 6 டிசம்பர் 1992. எந்தவித வரலாற்று பின்னணியிலும் இது இந்த கிளைம் நடத்தப்படவில்லை, எந்தவித ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸும் அங்கே இல்லை, எவிடன்ஸும் இல்லை. நீங்கள் இந்த பிரச்சனை சிக்கலான பிறகு இந்த வழக்கு வந்து முதல்ல வந்து லோயர் கோர்ட்டுக்கு போய், அதுக்கப்புறம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு போய், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் 25 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றங்களுக்கு இந்த வழக்கு போன உடனே உண்மையிலேயே ராமர் அங்கே பிறந்தாரா அப்படின்றதுக்கான தொல்பொருள் ஆய்வு எல்லாம் நடத்தி அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அத்தாரிட்டேட்டிவாக ஆமாம் இங்கு பிறந்தார் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் அந்த மூமெண்ட்டு தான் இன்னைக்கு பிஜேபி இந்த அளவுக்கு பவருக்கு கொண்டு வந்திருக்கு. ஒரு மாபெரும் மெஜாரிட்டி, எதிர்கட்சிகள் எல்லாம் டெசிமேட் பண்ணுற ஒரு மெஜாரிட்டியை அது கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து 25 ஆண்டுகளை கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ராம் ஜென்ம பூமி மூமெண்ட்ன்றது தன்னோட வலுவை இழந்துருச்சு. இந்த இழந்துருச்சுன்றது வந்து பிஜேபிக்கு நல்லாவே தெரியுது. அந்த அன்னைக்கு இருந்த 80s and 90s இருந்த மாதிரியான ஒரு சேர்த்து போயிடுச்சு, நீர்த்து போயிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ மீண்டும் வந்து ரிலீஜியஸ் போலரைசேஷன் தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத பிஜேபி நன்றாகவே உணர்ந்த காரணத்தினால தான் சிஏஏ என்ஆர்சின்றதை கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க, முஸ்லீமா இல்லைன்னு, முஸ்லீம்னா நீ வந்து சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணு, இந்துவா இருந்தால் நீ கொண்ட டாக்குமெண்ட் இல்லைனாலும் நீ சிட்டிசன். அப்போ திரும்பி இந்த போலரைசேஷன் அதிகமாகுது. ஏன் வந்து ராம் ஜென்ம பூமி அந்த இஷ்யூவை விட்டுட்டாங்கன்னா முடிச்சு போச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. உங்களுக்கு தான் சொல்லிடுச்சு. ரொம்ப முக்கியமான இதில் கவனிக்க வேண்டியது இந்த போலரைசேஷனோட டெப்த்து அண்ட் சீரியஸ்னஸ் எது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன்னா, கண் முன்னாடி விவரம் தெரிஞ்ச நம்ம எல்லாரும் நேரடியாக வந்து பார்க்குறோம், ஒரு மசூதியை இடிக்கப்பட்டதை வந்து பார்க்குறோம். ராமர் பிறந்ததுக்கு எந்த விதமான எவிடன்ஸ் இவர்கள் இன்னும் சமர்ப்பிக்கல. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இருந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு மசூதி இடிக்கப்பட்டதை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அன்னைக்கு அதை ஒட்டி சில கலவரங்கள் நடந்துச்சு. ஆனால் 25 ஆண்டுகள் கழித்து மிக மிக மோசமான ஒரு ஒரு நியாயத்தன்மைக்கு புறம்பான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்குச்சு. அவர்கள் மசூதியை இடித்தது உண்மை அப்படின்றத ஒப்புக்கொள்கிற உச்சநீதிமன்றம் இடித்தவனுக்கு இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பளிச்சிச்சு. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலேருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஃபிக்கல் கூட ஆகலை, ஒரு சின்ன சலசலப்பு கூட இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படுத்தலை. அவர்கள் இஸ்லாமியர்கள் என்ன மனநிலையில் இருந்தாங்கன்னா, 25 வருஷமாக இந்த சிக்கல் ஓடிட்டு இருந்துச்சு, போதும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்ற மூடுக்கு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இவங்க சிஏ என்ஆர்சியை வந்து இல்லை அதுக்குள்ளேயே வந்தாச்சு. இப்போ கோயில் கட்ட போனால் அங்கே புத்தோட இது மாதிரி கிடைக்குது. அண்டு வந்து பிஜேபி வந்து இந்த மிக அவசரமாக, குறிப்பாக முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் இந்த தீர்ப்பு வர வேண்டும்ன்றதுல ரொம்ப தீவிர காரணம். அதே மாதிரி அந்த தீர்ப்பும் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவர் எம்பி ஆகிறார் இல்லையா, எம்பி ஆகிறார், நான் நியமன எம்பி ஆகிறார், அதான் முக்கியம். அவர் மக்கள்கிட்ட போட்டிட்டு வாக்கு பெற்று எம்பி ஆனால் நம்ம யாரும் கொஸ்டின் பண்ண போகிறது இல்லை. நியமன எம்பியாக வந்து பிஜேபி அரசாங்கத்தால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு வந்து இந்த ராமர் கோவில் கட்டுவதை ஒரு பெரிய மூமெண்ட்டாக கொண்டு போகணுன்ற திட்டத்தை பிஜேபி வச்சிருக்காங்கன்றதை நம்ம மறுத்த முடியாது. ஸோ ஏற்கனவே இந்த இஷ்யூ வந்து நீர்த்து போனாலும் கூட மீண்டும் இந்த கோயிலை கட்டுறோம், இடம் நீங்கள் கொடுத்தாச்சு. இதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க,
அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அரசாங்கம் அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் அமைக்கணும்னு உத்தரவு போடுறாங்க. கோயில் கட்டுறது கவர்மெண்ட் வேலையாங்க, ஆனால் பண்ணாங்க. இத்தனை பிரதிநிதிகள்லாம் சேர்த்துக்குங்க, நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட்டு கட்டுங்கன்ட்டு அந்த மூமெண்ட், அந்த கோவில் கட்டக்கூடிய மூமெண்ட்டை இவங்க பெருசாக வளர்க்கலான்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த கொரோனா பேண்டமிக் எல்லாம் வந்து அது கொஞ்சம் சப்சைட் ஆகிடுச்சு. இன்னைக்கு இந்த பேண்டமிக்ன்றது இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த கோவில் கட்டுறதை பெரிய மூமெண்ட்டாக இவங்க கொண்டு போயிருப்பாங்க. இந்தியா பூரா இதுக்கு நிதி வசூல் பண்ணுறது, அந்த நிதி வசூல் பண்ணுறதை நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போட்டு எங்களுக்கு பணம் கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க, வீதி வீதியாக போவார்கள். ரத யாத்திரைக்கு ஊர்வலம் எப்படி நடத்துனாங்களோ, பாபர் மசூதி ராம் ஜென்மபூமி நடத்துனா, அதே மாதிரி தம் இந்தியா முழுக்க வீதி வீதியாக ராமர் கோவிலுக்கு நிதி வழங்குங்கள்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க இவங்க பிஜேபி ஊர்வலம் போனாலே எங்கெங்கே கலவரம் நடக்கும்ன்றதை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அதனால இந்த கோவிட் பேண்டமிக்னால இது வந்து சப்சைடாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த கோவிட் பேண்டமிக் கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகிடுச்சுன்னா இவங்க மீண்டும் இந்த கோவில் கட்டுற விஷயத்தை, அப்படி ஒரு நிலைமை வரும்போது இப்போது இந்தியா இதுவரைக்கும் எதிர்கொள்ளாத எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது சீனா, இப்போ நேபாள், அதுக்கடுத்தது ஃபினான்ஷியலி அதே நேரத்தில் பேரளவில், அதாவது இந்தியாவுக்கு உள்ள ஒரு ஒரு பேர் கட்டு போகிற அளவுக்கு ஈரானோடைய அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் இப்படி இருக்கும்போது, இப்போ மோடிக்கு வந்து ரெண்டு இடத்துலையும் ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, எக்ஸ்டர்னலையும் ஒரு சரி பண்ண வேண்டியது இருக்கும், லோக்கலாகவும் இங்கே இன்டர்னல் பாலிசிலையும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. எல்லா வகையிலும் இதுக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு. மோடியோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் பாலிசி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசின்றது ஒரு முழுமையான தோல்வின்றது கடந்த 2-3 நாடுகளாக வந்து நம்ம சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா தெரியுது. மொரிஷியஸ், மாலத்தீவு போன்ற 2 நாடுகளை தவிர இன்று இந்தியா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அண்டை நாடுகளோடும் நம்ம பிரச்சனையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். குட்டி நாடுங்க நேபாளம், இன்றைக்கி வந்து நேபாள் நம்மளை பார்த்தா பயந்துக்கிட்டு இருந்த ஒரு நாடு. அவங்க கண்ட்ரியோட ஃபோர்ஸ் வந்து நம்ம சிட்டிசன்ஸ் 2 பேரும் சுட்டுக்கொலை பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு எதுவுமே வரலையே. சைனா கூட இன்றைக்கி பிரச்சனை, இது மாதிரி எல்லா நாடுகளோடையும் நம்ம பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசின்றது கம்ப்ளீட்லி மோடியோட திட்டங்கள் பூரா ஃபெயிலியூர். இரண்டாவது, இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடி சந்திச்சுட்டு இருக்கு. இந்த பொருளாதாரமும் வந்து இந்த 6 ஆண்டுகள் வந்து மோடியோட ஆட்சியினால மிக கடுமையான நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு நெருக்கடிகளையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ராமர் கோவில் கட்டுற மூமெண்ட்டை இவர் பெரிதாக பயன்படுத்தியிருக்கலாம். சிஏஏ என்ஆர்சியை பெரிய அளவில் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்துக்கலாம். இது ரெண்டையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 90s நடந்த போலரைசேஷன் மீண்டும் தீவிரப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒதுங்கிட்டாங்கன்னா கூட இது திருப்பி பிரச்சனையை உருவாக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா இந்த சிஏஏ பிரச்சனை நடந்தப்போ பார்த்திங்கன்னா நாடு முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ராம ஜென்ம பூமியை வந்து இந்த இதுக்காக நாங்கள் நிதி வசூல் பண்ணுறோம்ட்டு கன்னியாகுமரியிலேருந்து ஊர்வலத்தை இவங்க தொடங்கி தமிழ்நாட்டில் ஒரு 5 மாவட்டங்களை கலவரம், கேரளாவில் ஒரு 4 மாவட்டங்களை கலவரம், ஆந்திரா, இந்த சவுத்தை விட்டுட்டு நீங்கள் நார்த்துக்கு போனீங்கன்னா பெரிய கலவரங்களை உலகளால் எளிதாக உண்டாக்க முடியும். ஒரு சிஏஏ போராட்டம் நடத்தினதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து தானே கபில் மிஸ்ரா தூண்டுதலின் பேரில் டெல்லியில் 3 நாள் கலவரம் நடந்து அத்தனை பேர் செத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஊர்வலம் போனாங்கன்னா எவ்வளோ பெரிய வன்முறை இவர்களால் உருவாக்க முடியும். அதை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கிளைம்னால பிஜேபியோட இந்த திட்டத்துக்கு ஒரு செட்பேக் வந்திருக்குன்றத நான் உறுதியாக சொல்கிறேன். மோடி இதைத்தான் விரும்புகிறார், நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் வரணும். இப்போ புல்வாமா அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு பூஸ்ட். அவர் 2வது முறை வெற்றி பெற்றதுக்கு புல்வாமா அட்டாக்கு, நான் வந்து இந்தியா வந்து சவுக்கிதார் அப்படிலாம் சொல்லி தான், இந்தியாவோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு பெரிய செகண்ட் டைம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் இதையே அவர் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி, இப்போ நேபாள் கூட எனக்கு பிரச்சனை, சீனா கூட எனக்கு பிரச்சனை, போர் எந்த சூழ்நிலையிலும் வரலாம், டிக்ளேர் எமர்ஜென்சி இல்லை கேன்சல் த எலெக்ஷன் அப்படின்னு ஒரு 5 வருஷம் ஓட்டுறாருன்னு ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? நிச்சயமாக இவர் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணவே மாட்டார் அப்படின்ற கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன நான் முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு பாகிஸ்தானில் வந்து 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த புல்வாமா தாக்குதலை ஒட்டி பாகிஸ்தானில் போய் நம்ம எல்லை தாண்டி நடத்திய தாக்குதல், இது ரெண்டும் மோடியோட இமேஜை பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணிச்சு, அவருக்கு உதவுச்சு. ஒரு மோடியே வந்து பிரச்சாரத்துலலாம் வந்து என்ன பேசினானா, வீடு புகுந்து தாக்குவோம் பாகிஸ்தானில், எங்கள் கிட்ட வாழாட்டினீங்கன்னா கர்குஸ்கே மாறேங்க அப்படின்றது தான் மோடி பேசினார். பிஜேபி அமைச்சர்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் மோடிக்கு வந்து அந்த 56 இன்ச் மார்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரேம்போ மாதிரியான ஒரு ஆள் மோடி அப்படின்றத வந்து சீனா கூட நடந்த சமீபத்தில் நடந்த பிரச்சனை வந்து உடச்சிருச்சு. இல்லை இது துவக்கம் தானே. இப்போ சீனா வந்து எந்த விதத்துலேயும் அவங்க வந்து ஒரு பெரிய டெமோக்ராட்டிக்கோடைய சேவியர்லாம் கிடையாது, ஏன்னா அவங்களே டெமோக்ராட்டிக் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொடுங்கோன்மை ஆட்சி தான் வந்து அது சரியானதுன்னு சீனா விரும்புது. அப்போது
என்னோட அண்டை நாடு எனக்கு இப்படி 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 ஒரு எனக்கும் உனக்கும் ஒரு சண்டை வந்தால் தான் நான் வந்து என்னுடைய இதை பவரை தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படின்ற அடிப்படையில் ஏன் இதை செயற்கையாகவே உருவாக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். இல்லை செயற்கை உருவாக்க நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இதை வந்து இந்த சீன சிக்கல் என்பது சீன சிக்கல் இருக்குது, அதை இன்னும் அதை இன்னும் ரெப்சர் பண்ணி விடுறது. நீங்கள் சொல்கிற தீரியை நான் ஒத்துக்கிட்டேன்னா இதை மோடி இன்னும் பூஸ்ட் பண்ணி சொல்லியிருந்திருக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சீனா பிரச்சனை பண்ணுது. சீனா என்ற வார்த்தையை கூட மோடி பயன்படுத்தவில்லைன்றது நம்ம வரக்கூடாது. இவர் பயப்படுறாரு, இதை இவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா இந்த அரசாங்கம் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு சிக்கலை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அக்சாய் சின்ன இந்தியாவை சேர்ந்தது நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 370 பிரிவு காஷ்மீரில் ரத்து பண்ணும்போது சீனா தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு, பாகிஸ்தானை விட சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. அண்டு வந்து இந்த 370 அந்த காஷ்மீர் லடாக் பகுதிகளெல்லாம் பிரிக்கும்போது சீனாவுக்கும் அதில் ஸ்டேக்ஸ் இருக்குது. இதனால் இந்த மாதிரி இருக்கும்போது மோடி அவர்கள் வந்து இதை நீங்கள் சொல்கிற தீரி சரியாக இருந்துச்சுன்னா வெளிப்படையாக சொல்லியிருந்துருக்கணும், சீனா இப்படி சிக்கலை உண்டு பண்ணுது, இந்த அண்டை நாட்டிலேருந்து எனக்கு சிக்கல் வந்திருக்குன்னு. ஆனால் மோடி அவர்கள் சீனாவின் பெயரை கூட உச்சரிக்க மறுத்தார். இப்போ அண்மையில் நேபாள் வெளியிட்டிருக்க நேபாள் நாட்டோட வரைபடத்தில் நம்மளுடைய பகுதிகளையும் இடம்பெற்றதுக்காக சொல்லி, இது வந்து ஒரு சீரியஸ் பிரீச். உலகத்தில் எந்த ஒரு சாவரின் நாடு ஓரளவுக்கு பலம் பொருந்திய நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாட்டு பகுதியை வந்து நம்மளோட சாவரின்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி மேப்பெல்லாம் மாடிஃபை பண்ணாங்கன்னா சம்மந்தப்பட்ட நாட்டோட தூதரை வரவழைச்சு அந்த நாடு கண்டனம் தெரிவிக்கிறது தான் உலகம் முழுக்க நடைமுறை. ஆனால் 20 வீரர்கள் இறந்துட்டாங்கன்றது தெரிஞ்ச பிறகும் சீன நாட்டு தூதரை கூட கூப்பிட்டு நம்ம இல்லை நேபாளும் வந்து வரைபடத்தில் நம்ம இல்லைகளும் பண்ணுறாங்க. இதனால் வந்து இது வந்து இவரோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி ஃபெயிலியர் அப்படின்ட்டு தான் நான் பெருசாக பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் இவர் பிளான் பண்ணி இந்த சிக்கலை இவர் உருவாக்குறாரு, இன்டென்சிஃபை பண்ணுறாரு அப்படின்ட்டு நான் இதை சொல்ல மாட்டேன். இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிட்டாருன்ற குற்றச்சாட்டை வேணால் மோடி மேலே சொல்லலாம். இதை எமர்ஜென்சி கொண்டு வரதுக்காக இவர் இன்ஜினியர் பண்ணுறான்றது சரியான குற்றச்சாட்டு இல்லை. போலரைசேஷன் இருக்குல்ல, இதுவே பிஜேபியோட வெற்றிக்கு காரணமா இல்லை எதிரில் இருக்கிற காங்கிரஸ் மோடி சொல்கிற மாதிரி பப்புவாக காந்திருக்கு தான் காரணம்? போலரைசேஷன் தான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இவங்களோட ஃபெயிலியர் ஒரு போர்ஷன் இருக்கு. ஏன்னா அந்த போலரைசேஷனை சரியான முறையில் கவுண்டர் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் தவறிடுச்சு, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தவறிட்டன. இன்னைக்கு வந்து சிம்பிளாக சொல்ல போனேன்னா ராகுல் காந்தியை தவிர ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபாசிஸ்ட் சக்தி அப்படின்றத ஒருத்தர் கூட தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர்களே சொல்ல மாட்டாங்க, ராகுல் காந்தி ஒருத்தர் தான் என்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஆர்எஸ்எஸ் எடுத்து ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலிஜியஸ் போலரைசேஷன் வந்து பெரிய அளவில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஃபேசிசம் எப்படி செயல்படுது, ஃபேசிஸ்ட் ரெஜிம்ஸ் எப்படி பவரை பிடிப்பாங்க அப்படின்றதுக்கான தரவாக பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அந்த ஆராய்ச்சிகள் எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா இந்த மாதிரி ஃபேசிஸ்ட் மெத்தடாலஜி மூலமாக நீங்கள் ஒரு ஆட்சியை பவரை கைப்பற்றணும்னா பெரும்பான்மை மக்களுக்கு பயத்தை உண்டு பண்ணணும், சிறுபான்மை மக்கள் உங்களை அழிச்சிருவாங்க, உங்களுக்கு ஆபத்து, அவர்களால் ஆபத்து, உன்னுடைய வேலைக்கு ஆபத்து, உன்னுடைய தொழிலுக்கு ஆபத்து, உன்னுடைய கல்ச்சருக்கு, இதை எல்லாத்தையும் விட உன் மதத்துக்கு ஆபத்து, நீ கும்பிடும் கடவுளுக்கு ஆபத்து, உலகம் முழுக்க இஸ்லாமிய மயம் ஆக்கிடுவாங்க அப்படின்றத சொல்லும்போது பெரும்பான்மை இந்த சிறுபான்மைக்கு எதிராக திரும்பும். இந்த வேலையை இவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்து மதம் ஆபத்தில் இருக்கிறது, இஸ்லாமியர்களால் இந்த ஆபத்து இருக்கின்றது, நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் சின்ன சின்ன இன்சிடென்ட் கூட அவங்க பெருசு பண்ணுவாங்க. ராகுல் காந்தி தன்னுடைய பிரைம் மினிஸ்டர் ஆசை இருக்குல்ல, அதனால தான் தன்னுடைய இதெல்லாம் விட்டாரா? ஏன்னா இப்போ வந்து அந்த இப்போ தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வச்சு ஸ்டாலின் வந்து எதிர்கால பிரதமரே வருக அப்படின்னு, எதிர்கால பிரதமர் நீங்கள் தான், ஸ்டாலின் தான் முதலில் அறிவிக்கிறார். அதுக்கு வந்து இப்போ கேரளா கர்நாடகம் வெஸ்ட் பெங்கால் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் வா, கூட்டாட்சி எல்லாரும் வா, நான் முன்னாடியே வந்து போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன் அப்படின்னு இதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிலம் இந்த தோல்வி காங்கிரஸ்க்கு ஏற்பட்டிருக்காதுல்ல? காங்கிரஸ்க்கு ஏற்பட்டிருக்காது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததோடு ஒப்பிடும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட பிராந்திய கட்சிகள் வந்து பலம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நல்லா வளர்ந்துருக்கேன். அதை வந்து ஏன் காங்கிரஸ் ரெக்கக்னைஸ் பண்ணல? காங்கிரஸ் கொஞ்சமாக தான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் பிராந்திய கட்சிகள் வந்து காங்கிரஸோட சேர்ந்தோன்னா நம்மளோட ஐடென்டிட்டி போயிடும் அப்படின்றதுனால இவங்க யாருமே காங்கிரஸ் கூட பெரிய அளவில் இணக்கமாக ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்பலை. இன்றைக்கி பிஜேபி அண்டு சங் பரிவார் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸை வந்து எதிர்கொள்ளணும்னா இன்றைக்கி எல்லா டிஃப்ரென்ஸையும் மறந்துட்டு பெங்கால்லேருந்து சதர்ன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரீஜியல் பார்ட்டிஸும் ஒன்றா சேரணும். ஆனால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய இந்த இணக்கம் ஆந்திராவில் எந்த கட்சிகளோடையும் காங்கிரஸுக்கு இல்லை. கேரளாலே பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் தானே இன்றைக்கி பெரிய போட்டியாளர்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே மற்ற மாநிலத்திலையும் நீங்கள் எடுத்துகிட்டு பெங்காலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் ஒரு ஃப்ரண்ட் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு ஃப்ரண்ட் இருக்குது, லெஃப்ட் ஒரு ஃப்ரண்ட்டு இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு ஃப்ரண்ட்டை வந்து கட்டமைக்கிறதுல காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி ரீதியாக
ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றது உண்மை. ஆனால் அதுக்கு வந்து காங்கிரஸை மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. இந்த ரீஜினல் சத்ரப்ஸாக இருக்கக்கூடிய இந்த ரீஜினல் பார்ட்டிஸ் வந்து காங்கிரஸ் கூட போனோம்னா நம்ம ஐடென்டிட்டி இழந்துருவோன்றதுக்காக காங்கிரஸை ஒரு ஆர்ம்ஸ் லெங்க்த்தில் வைக்கணும்ட்டு எல்லா ரீஜினல் பார்ட்டிஸுமே விரும்புகிறாங்க தீவிரமாக. பெங்காலில் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு காங்கிரஸ்க்கு ஒரு 20-25 சீட்டு கொடுத்தோன்னா நம்மளோட க்ளவுட் ஸ்டேட்லேயும் போயிடும் சென்ட்ரல்லையும் போயிடும்ன்றது அவங்க நினைக்கிறாங்க. உங்க நம்ம கையில் இன்னைக்கு ஒரு 30 சீட்டு ஜெயிச்சு பார்லிமெண்ட்டில் வந்து காங்கிரஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்ன்றத மம்தா பானர்ஜி நினைக்கிறாங்க. இது போன்ற தாட் ப்ராசஸ் வந்து எல்லா பிராந்திய கட்சிகள்கிட்டையும் இருக்குது. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்து மாயாவதி. ஆனால் மாயாவதி தான் காங்கிரஸ் மீது மிக கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. சீன விவகாரத்தில் நீங்கள் மோடியை எதிர்க்கிறது தப்பு, மோடியை விமர்சனம் செய்யாதீர்கள்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்களே காங்கிரஸ் பிரசிடெண்டாக கூட எப்படி நீங்கள் ஒரு கூட்டணி வைப்பீங்க? சமாஜ்வாடி பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டியை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரண்ட்டை கட்டுவீங்க? ஸோ இதனால தான் காங்கிரஸ் வரக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் இந்த இரு கட்சிகளையும் சமாஜ்வாடி கட்சியும் நம்பக்கூடாது, பிஎஸ்பியும் நம்பக்கூடாதுன்ட்டு பிரியங்காவை எக்ஸ்க்ளூசிவாக காங்கிரஸ் இது உத்தரப்பிரதேசத்துக்கு இறக்கியிருக்காங்க. இப்படி தான் பண்ண முடியும். இது ஒரு ஸ்டேஜில் இவால்வ் ஆகும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் இணைச்சி ஒரு பெரிய ஃப்ரண்ட் கட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னொன்று, எல்லோரும் ராகுலை நம்ப மாட்டாங்கங்க. நான் உங்களுக்கு சின்ன பையனை உங்களை தலைவராக ஏற்றுக்க முடியாதுன்ட்டு சொல்லுவாங்க. சோனியாவால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சிச்சுன்றதை நம்ம மறுத்தக்கூடாது. ரெண்டு டேர்மும் அவங்க பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் யூபிஏவை விட செகண்ட் டேர்ம் யூபிஏ வந்து காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதை வந்து பண்ண முடியல. ராகுலுக்கு பிராந்திய கட்சிகளோட பிராந்திய கட்சி தலைவர்கள்கிட்ட வந்து ராகுலுக்கான ஏற்புத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது. ஸ்டாலின் மாதிரி யாருமே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் குறிப்பிட்ட மாதிரி ஸ்டாலின் வந்து ராகுல் பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னார், இமீடியட்டாக கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதை நம்ம மறுத்துற முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட், எல்லாமே பிஜேபிக்கான ஸ்ட்ரென்த் தானே. நிச்சயமாக ஸ்ட்ரென்த், அது வந்து அப்சலூட்லி தெர் இஸ் நோ டவுட். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த 2019 தேர்தலையே பிஜேபியோட ஆன்ஸ்லாட்டை இந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் போனதுக்கு இந்த டிஃப்ரென்சஸ்லாம் ஒரு காரணம். ஸ்லோவாக தான் இது இவால்வ் ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் ஓவர் நைட்டில் வந்து ராகுல் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா கட்சி தலைவர்களும் ஏற்றுப்பாங்கலாம் அவ்வளோ வெளியாக பண்ண முடியாது. இந்த ஃபாஸ்டஸ்ட் ஃபோர்ஸஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பைன்ட் ஃப்ரண்ட் கட்டணும். இமீடியட் ஃபியூச்சரில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே இல்லை. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.